இந்த வேறானது வீட்டில் வச்சுருந்தோம்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். இது அற்புதமான வெட்டி வேர் அப்படின்னு பேர். இது பேர் இது வந்து வாசனை வந்து மிக அற்புதமாக ஒரு அருமையான ஒரு வாசனை அடிக்கும். இது வந்து பண ஈர்ப்பை அதிகமாக செய்யக்கூடியது, இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறையான சக்திகளை நம்முள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான மங்களகரமான ஒரு விஷயம். இது வீட்டில் இருக்கும் பொழுது மங்களகரங்கள் எப்பொழுதும் வந்து பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்காது. எதிர்மறையான விஷயங்களை வந்து வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான சக்தி இந்த வெட்டிவேருக்கு இருக்குது. இதில் வந்து சிந்தனை எப்பொழுதும் வந்து ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய அற்புதமான நிலையை கொண்டு வரும் இந்த வெட்டிவேர் கூட இருக்கிறதுனால. இது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிவேரில் வந்து ஒரு அற்புதமான ஆயில் மனம் மற்றும் ஆயில் இருக்குது. இதில் வந்து ஒரு அருமையான ஒரு ஆயில் இருக்குது. இந்த வெட்டிவேர்லேருந்து ஆயில் எடுக்க முடியும். அது அருவமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தூண்டுதல், நம்முடைய பிரைன் ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் அப்படி சொல்லுவாங்க. கூம்பு சுரப்பியை வந்து தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு நிலை. பீனியல் சுரப்பு வந்து ஆக்டிவேட் ஆகும். இது அருவமா அப்படின்னு பேர். கோயிலெல்லாம் நம்ம போகும்போது கோயிலில் வந்து தெய்வீகத்தன்மை அதிகமாக ஆகணும் அப்படின்றதுக்காக ஊதுபத்தி அப்புறம் கற்பூரங்கள் இதெல்லாம் பொருத்துறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அருவமா அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் நம்மளுடைய உடல்நிலையை சரி பண்ணுறது, மனோநிலையை சரி பண்ணுறது, அறிவை வந்து மேன்மையாக்குறது, இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் செய்கிறது இந்த வெட்டி வேறு. நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் வந்து அஷ்டகர்ம வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகள் இருக்குது. அஷ்டகர்ம மூலிகைகள் அப்படின்னு சொன்னால் எட்டு கர்மங்கள், உயர்வான விஷயங்கள், வசியம், தம்பனம், இந்த மாதிரி ஆகர்ஷணம், இந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகள் வந்து ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகைகள் இருக்கும். ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகை இருக்கும். எட்டு அட்டவணைகள், எட்டு எட்டு 64 மூலிகைகள் உயர்வான தன்மைகள் கொண்டது. இவைகளை வைத்து நம்முடைய இயல்பான நிலையிலிருந்து உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மூலிகைகள் பயன்படும். அந்த மூலிகைகளில் ஒரு மூலிகை தான் இந்த வெட்டிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டிவேர். இது வந்து நம்முடைய உடலில் வந்து மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். இந்த வெட்டிவேர் வந்து மருந்தாக நிறைய மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நீர்த்தாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் பியூரிஃபிகேஷன், இந்த யூரினல் பிளாடு அண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, கிட்னி ஃபெயிலியர் கிட்னியை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது, யூரினல் பிளாடரை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது, நம்முடைய உடம்பு சூட்டை குறைக்கக்கூடியது, மிக அற்புதமான விஷயங்கள். ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, ரத்தத்தை ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறது இந்த வெட்டிவேர்கள் மிக அற்புதமாக செய்யும். வெட்டிவேர் குடிநீர் செய்கிறது மிக மிக எளிமையானது. கொஞ்சம் வெட்டிவேரை வந்து தண்ணியில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு வெட்டிவேரை வந்து கொதிக்க வச்சு 1 டம்ளராக சுண்ட வச்சு குடிக்கும் பொழுது நம்முடைய உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். அது இல்லாமல் யூரினானது மிக பன்னீர் மாதிரி தெளிவாக போகும். ஏன்னா உடம்பில் வந்து இந்த சுத்திகரிப்பு தன்மை மிக அற்புதமாக இதை செய்கிறதுனால இது நடக்குது. இதை அதிகப்படியாக நாம் ஒரு சின்ன துண்டு வெட்டிவேரை வந்து ஒரு நூலில் சுற்றி, மஞ்சள் நூலில் சுற்றி, மஞ்சள் கொஞ்சம் தடவி நம்முடைய பர்சில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த பண ஆகர்ஷணம் அப்படின்றது, இது மகாலட்சுமி தன்மை கொண்ட ஒரு வேர் அப்படின்றதுனால பண ஆகர்ஷணம் மிக அற்புதமாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது வந்து பண ஆகர்ஷணத்துக்குரிய வேர் தான் இது. நிறைய பேர் இந்த வேரை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் வந்து பண ஆகர்ஷணத்துக்கு பீரோவில் அல்லது உங்களுடைய வணிக கல்லாப்பெட்டியில் அல்லது பர்சில் இந்த மாதிரி இடங்களில் இந்த வெட்டி வேரை வந்து சிறிதளவு மஞ்சள் துணியில் அல்லது மஞ்சள் நூலில் கட்டி வைக்கும் பொழுது அபரீதமாக நமக்கு வந்து வேலை செய்யும். வெட்டி வேரிலிருந்து எடுக்கக்கூடிய வாசனை பொருள் மிக மிக அதிகப்படியான விலையாக இருக்கும். ஒரு 100 மில்லி வெட்டிவேரினுடைய ஆயுளானது 2000-3000 ரூபாய் அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து மிக அற்புதமான பல விஷயங்கள். அந்த ஆயிலை வந்து நம்ம தண்ணீரில் ஒரு 4-5 சொட்டு போட்டு குடிக்கும் பொழுது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நற்பலன்கள் என்னது, உடல் சூடு குறையிறது, நீர் தாரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் சம்மந்தப்பட்ட உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் பியூரிஃபிகேஷன் ஆகும். அவ்வளோ அற்புதமான இந்த வெட்டிவேர். இது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் கலசங்களில் கூட வெட்டிவேரை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வான் சக்தி ஆகர்ஷணம் செய்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் நிச்சயமாக பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கலசங்கள், செம்பு கலசங்கள் இன்னும், அதாவது மாயிலை வச்சு தேங்காயை வச்சு கலசம் வைக்கும் பொழுது வெட்டிவேர் கட்டாயம் உள்ளே போடணும்.
அது வான் சக்தியை ஆகர்ஷனம் பண்ணுறதுக்காக பச்சை கருப்புறம் வெட்டிவேர் பன்னீர் இவைகளெல்லாம் வந்து நம்ம கலசத்தில் போட்டு வீட்டில் வச்சாலும் பூஜை அறையில் வச்சாலோ அல்லது இன்னும் நம்ம கோயில்களில் இருக்கக்கூடிய கலசங்கள்லாம் வெட்டிவேர் வைப்பாங்க. இது மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த வெட்டிவேர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய பலன்கள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனவே இதை அந்த வெட்டிவேரை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவு நினைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.